வணக்கம் நண்பர்களே, அத்தியாயம் 38 இறுதியில தனக்கும் மாமல்லருக்கும் இடையில இன்னதென்று தெரியாத இடையூறுகள் முளைத்து பெரிய கரிய நிழல் உருவங்கள் விடுத்து நிற்பது போல மனசுல பிரம்மை உண்டாயிற்றுன்னு சிவகாமி நினைக்கிறத பார்த்தோம். அடுத்து அத்தியாயம் 39, தலைப்பு கமலியின் மனோரதம். விவரிக்க முடியாத இன்பத்தையும் வேதனையும் ஒருங்கே மேற்கூறிய நினைவுகளில் பொறுக்க முடியாம சிவகாமி சாளர மாடத்திலிருந்து எழுந்து பின்புற கதை ஓசப்படாம மெதுவா திறந்துக்கிட்டு பூந்தோட்டத்துக்குள்ள போறான். அப்போ இரவின் மூன்றாம் ஜாமம் நடந்துகிட்டு இருக்கு. நிலவின் மோகன ஒளி அந்த பூந்தோட்டத்தையே கனவுலகத்துல காணக்கூடிய காட்சி போல செய்யுது. பூந்தோட்டத்துல உலவி வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு புறப்படுறா சிவகாமி. வீட்டு சுவரோரமா சற்று தூரம் போன போதோ பேச்சு குரல் கேட்டு திடுக்கிட்டு நிக்கிறான். கமலியும் கண்ணபிரானும் தான் பேசிக்கிறாங்க. அவங்க இருந்த அறைக்கு பின்புறமா பலகன்னி வழியே அவர்கள் பேச்சு தெளிவா கேக்குது. அந்த பக்கம் போகாம திரும்பி விடலாம்னு நினைக்கிறா சிவகாமி. ஆனா மாமன்னர், குமார சக்கரவர்த்தி அப்படின்னு வார்த்தைகள் அவங்க காதில் விழுது. உடனே அவளுடைய கால்கள் திரும்பி போகாமல் மறுத்து விடுது. பலகனியின் அருகில் சுவரோரமாக நின்றுட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கிறான். மாமல்லருக்கு பெண் கொடுக்கிறேன் என்று பாண்டிய மன்னர் தூது அனுப்பிவிடு என்ன ஆச்சரியம்? உலகத்தில் இருக்கிற ராஜராஜாக்கள் எல்லாம் நான் முந்தி நீ முந்தி என்று அவருக்கு பெண் கொடுக்க ஓட்டி போட மாட்டார்களா அப்படிங்கிறார் கமலி. மாமல்லருக்கு சீக்கிரத்துல கல்யாணம் செய்து வைக்கணும்னு மகாராணிக்கும் ஆசை. மூன்று தேசத்து ராஜாக்களுக்கும் திருமண தூது அனுப்பணும்னு ஏற்பாடு செய்திருந்தாரு சக்கரவர்த்தி. அதுக்குள்ள இந்த யுத்தம் வந்துடுச்சு, அதனால தடப்பட்டு போயிடுச்சு. இப்போது பாண்டிய ராஜாவை தூது அனுப்பியிருப்பதுன்னு மகாராணிக்கு அசாத்திய சந்தோஷம் சொல்றார் கண்ணபிரான். சரி, அப்புறம் என்ன நடந்ததுன்னு கமலி கேட்கிறான். அரண்மனையில மாமல்லரை விட்டனா உடனே தாயாருக்கும் பிள்ளைக்கும் சண்டை ஆரம்பமாயிடுச்சு. சண்டையா, எதற்காக என்றார் கமலி. குமார சக்கரவர்த்தியிடம் கல்யாணம்னு யாராவது சொன்னாலே போதும், அவருக்கு பிரமாதமான கோபம் வந்துடும். இதற்குத்தானே இவ்வளவு அவசரமாக கூப்பிட்டு அனுப்பினீர்கள்? போர்க்களத்திலிருந்துதான் ஏதோ செய்தி வந்திருக்கிறதாக்கும் என்று நினைத்தளவு ஓடி வந்தேன் என்று அவர் மகாராணியிடம் கோபமா பேசினார். கமலி, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? மிகவும் முக்கியமான ரகசியம், கேட்டால் பிரமித்து போவாய் அப்படின்னு சொல்றான் கண்ணன். பெண் பிள்ளைகளிடம் ரகசியம் சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா கண்ணா அப்படிங்கிற கமலி. ஓஹோ, நீ பெண் பிள்ளையா? அறந்தே போய்விட்டேன் கண்ணன் நகைச்சுக்கிட்டே சொல்றான். ஆமாம், நீ ஆண் பிள்ளை என்பதை மறந்து விடுவாய். யுத்தம் வருகிறது அல்லவா அப்படின்னு சொல்ல, யுத்தம் வரட்டும், அப்போது தெரிகிறது யார் ஆண் பிள்ளை யார் பெண் பிள்ளை என்று. நீ என் காலில் விழுந்து கண்ணா யுத்தத்துக்கு போகாதேன்னு கதற போற, நான் உன்னை உதறி தள்ளிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில்? யுத்தம் கிட்டி வரும்போது நீ போகாவிட்டால் நானே உன் கழுத்தை பிடித்து தள்ள மாட்டேனா? கல்யாணம் ஆன பிறகு நீ இப்படி பயங்கொல்லியா போனதை பார்த்துட்டு தான் குமார சக்கரவர்த்தி கல்யாணமே வேணான்னு எரிஞ்சு விடறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்படித்தானே நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? யுத்தம் வந்திருக்கிறபடியால் குமார சக்கரவர்த்தி கல்யாணம் வேண்டாம் என்கிறன்னு தானே எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பிசகு கம்மி, பெரும் பிசகு. எது பிசகு கண்ணா அப்படின்னு கேட்க, எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பது பிசகு. மாமல்லர் கல்யாண பேச்சை வெறுப்பதற்கு வேறு காரணம் இருக்கிறது, அது பெரிய ரகசியம். அதிலும் உன் தங்கச்சி சிவகாமி பற்றிய ரகசியம் கமலி சொல்ல. என்ன என்ன? என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியாத ரகசியம் என்ன இருக்கிறது? ஏதாவது இசைக்கேடாக சொன்னாயோ பார்த்துக்கொள். இசைக்கேடு ஒன்றும் இல்லை, பெருமையான விஷயம்தான். சொன்னால் எனக்கு என்ன தருவாய் அப்படின்னு கேட்கிறார் கண்ணபிரான். சொல்லிவிட்டு கேள், பொருளை பார்த்துவிட்டு அல்லவா விலையை தீர்மானிக்குவேன். அப்புறம் ஏமாற்றக்கூடாது தெரியுமா? பல்லவ சாம்ராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி, வீரத்தின் அர்ஜுனனையும் அழகில் மன்மதனையும் ரதம் ஓட்டுவதில் கண்ணபிரானையும் மற்றவர் அல்லவா மாமல்ல நரசிம்மர். அவர் உன்னுடைய தங்கச்சி சிவகாமி மேல காதல் கொண்டிருக்கிறார் கமலி அப்படின்னு சொல்றான். உடனே ஆ அப்படின்னு சத்தம் மட்டும்தான் கமலின் வாயிலிருந்து வந்தது. அவள் ஆச்சரியத்தோட திகச்சு பண்ணிக்கா. வெளியிலிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த சிவகாமி நெஞ்சில அந்த ஆ சத்தம் கூறி அம்ப போல புகுது. தன்னிடம் இவ்வளவு ஆசையும் நம்பிக்கையும் வைத்துள்ள அருமை தோழியிடம் தனது அந்தரங்கத்தை வெளியிடாமல் இத்தனை நாளும் ஒழிச்சு வச்சுட்டு இருந்ததை பத்தி அவன் வெட்கப்படுறான். அறைக்குள்ள சம்பாஷணம் மேலும் தொடர்ந்து நடக்கிறது. கமலி, நான் சொன்ன செய்தி உனக்கு அதிசயமா இருக்கிறதல்லவா கண்ணபிரான் கேட்க, அதிசயம் என்ன? நம்முடைய குமார சக்கரவர்த்தியின் புத்திசாலி, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால்தான் அவருக்கு என் தங்கச்சி என்ன மனம் போயிருக்கு என் கமலி சமத்தா பதில் சொல்றான். ஓப்போ அப்படியா, நீ உன் தங்கச்சியும் சேர்ந்து பேசிக்கிட்டு தான் இந்த வேலையை செஞ்சுக்க போல இருக்கு. உன்னுடைய வலையில என்ன மீ போட்டுக்கிட்டு உன் தங்கச்சி மாமலரையும் வலை போட்டு பிடித்து விட்டாள் அப்படின்னு சொல்ற. என்ன சொன்னாய்
நம்முடைய கதை இருக்கட்டும், மாமல்லருக்கும் என் தங்கைக்கும் நேசம் என்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது அது சொல்லு அப்படின்னு சொல்றார் கமல். ஆ, பாம்பின் கால் பாம்புக்கு தெரியாதா என்ன? கல்லனுக்கு தெரியாதா கல்லனின் சமாச்சாரம்? நான் உன்னை உன் தகப்பனார் வீட்டில் அந்த காலத்தில் என்னமாய் பார்த்தேன், ஞாபகம் இருக்கிறதா? அம்மாதிரித்தான் உன் தங்கையை இப்போது மாமல்லர் ஆர்வத்தோடு பார்க்கிறார். எவ்வளவுதான் அப்படின்னு கமலி கேட்க, இன்னும் என்ன வேண்டும்? நாவுக்கரசர் மரத்தில் அவினயம் பிடித்தானது உன் தங்கச்சி ஊர்ச்சியாக இழுந்து விட்டான் என்று சொன்னேன் அல்லவா? உடனே மாமல்லர் ஓடி வந்து சிவகாமியை தூக்கி ஆயுதர் வழி மீது வைத்தார். கமலி, அப்போது அவருடைய கைகளின் தேகமும் எப்படி பதறின தெரியுமா? இதுவரையில் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு, இன்றைக்குதான் சர்வ நிச்சயம் ஆயிற்று அப்படிங்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமியின் தேகமெல்லாம் சிரித்தது. விம்மலோட அழுகையும் வரும் போல இருக்கு. சமாளிச்சுக்கிட்டு மேலும் என்ன சம்பாஷணம் நடக்குதுன்னு கேட்கிறான். இவ்வளவு கூர்மையா கவனித்தாயே, நீ ரொம்ப புத்திசாலிதான், மாமல்லரும் பாக்கியசாலிதான் அப்படிங்கிறார் கமலி. மாமல்லர் பாக்கியசாலி என்றா சொன்னாய்? இதனால் ஏற்பட போகிற சங்கடங்களை என்ன நீ நினைச்சு பாத்தியா அப்படின்னு கேட்க, சங்கடம் என்ன வந்ததுங்கிறார் கமலி. குமார சக்கரவர்த்தியின் கல்யாணம் என்றால் நம்முடைய கல்யாணத்தை போல நினைச்சுக்கிட்டியா? எத்தனை எத்தனையோ யோசனைகள் செய்வார்கள் தெரியுமா அப்படிங்க, கண்ணா என் தங்கையை மட்டும் சாமானிய பெண்ணு நினைச்சுக்கிட்டியா? தமயந்தியை மணந்து கொள்ள தேவலோகத்திலிருந்து தேவர்கள் வந்தது போல சிவகாமியை தேடிக்கொண்டு வரமாட்டார்களா? ஏதோ தமயந்தியை மனம் வைத்து நலமகாராஜனு தேடி மாலையிட்டுட்டார். ஆனால் தமயந்தி அரண்மனையில் பிறந்த ராஜகுமாரியாச்சே கமலி அப்படின்னு சொல்றான் கண்ணபிரர். என் தங்கை 1000 ராஜகுமாரிகளுக்கு இணையானவள் கண்மா. நீ வேணுமானாலும் பார், என்னுடைய மனோரதம் போனால் கட்டாயம் நிறைவேறப் போகிறது அப்படி சொல்லு. அது என்ன மனோரதம் கமலின்னு கண்ணன் கேட்கும். இந்த யுத்தம் எல்லாம் முடிந்த பிறகு மாமல்லருக்கு மகுடாபிஷேகம் நடக்கப் போகிறது. தங்க ரதத்தில் மாமரத்ன சிங்காசனத்தில் அமர்ந்து நரசிம்ம சக்கரவர்த்தி ராஜ நீதி என்ன பவனி வரப்போறாரு. அவருக்கு பக்கத்துல தேவேந்திரனுக்கு அருகில் இந்திராணியை போல என் தங்கை சிவகாமி அமர்ந்திருப்பா. தங்க ரதத்தின் முன்தட்டுல நீ ஜம்முன்னு உட்காந்துட்டு ரதத்தை ஓட்டிக்கிட்டு வருவேன். அரண்மனை கோபுர வாசல் மேல் மாடத்தில் நின்றுக்கிட்டு இருப்பேன். ரதம் அரண்மனை வாசல் வந்து நின்னதோ கூட கூடையா கூட கூடையா மல்லிகை மலர்களையும் சண்பகத்துவத்தையும் அவர்கள் மேல கொட்டுவேன். நடுவில் உன் தலையிலும் ஒரு கூட பூ கவிழ்க்க போறேன். இப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் என் மனோரதம் கண்ணா அப்படின்னு சொல்ற கமலி. மனோரதம் நிறைவேறினார், எனக்கும் அளவில்லாத சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றா கண்ணன். சிவகாமி திரும்பி தன்னுடைய அறைக்குள்ள சென்று படுக்கையில படுத்துக்கிறார். இதயத்தின் அடிவாரத்திலிருந்து பொங்கி வந்த விம்மலை அழுகி அவளால் ஆணை மட்டும் உயர்ந்து அடக்கி கொள்ளவே முடியல. 24 ஜமத்துல விழிப்பும் இல்லாம நித்திரையும் இல்லாம அரை தூக்க நிலையில சிவகாமி படுக்கையினர் உரண்டு விட்டு இருக்கும்போது முன்னர் அவள் மணக்கண் முன் தோன்றிய நிழல் தோற்றங்கள் உருவம் எடுக்க ஆரம்பிக்குது. ஒரு செண்பக மரத்தின் கிளையில ரெண்டு புறாக்கள் உட்கார்ந்து ஒன்னோடு ஒன்று கொஞ்சி விளையாடிட்டு திடீர்னு சுற்றி இருந்த மரங்களும் தீப்பட்டு எரிய தொடங்குது. ஆண் புறா பெண் புறாவை பார்த்து, நீ இங்கேயே இரு, நான் திரும்பி வந்து உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போகுது. அது போன வழியே பெண்புறா பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆண்புறா திரும்பி வருமா, வந்து பெண்புறாவை தப்ப வைக்குமா அப்படின்னு அறிய முடியாதபடி பெண்புறாவை நாவாபுரம் புகை சூழ்ந்து வருது. அந்த நேரத்துல அவ்விதம் புகையால சூழப்பட்டது அந்த பெண்புறா இல்ல, தான் தான் சிவகாமி நினைச்சு பிரம்மையை பூச்சி நிற்கிறான். கற்பனை உலக காட்சி மாறுது. மல்லிகை தோட்டத்துல ஒரு ஆண பெண்ணுமா ஒரு கலைமானும் ஒரு புள்ளிமான துள்ளி விளையாடிக்கிட்டு இருக்குது. விளையாட்டுக்கு நடுவுல புள்ளிமான மல்லிகை புதர் அருள மறைஞ்சு போய் நிற்குது. மல்லிகை புதர்ல பூத்து சிரிக்கிற வெள்ளி மலர்களுக்கும் புள்ளிமானின் மீது அள்ளி தெளித்திருக்கிற வெள்ளி பொட்டுகளுக்கும் வித்தியாசமே தெரியாம கலைமான் புள்ளிமான தாண்டிக்கிட்டு அப்பால போகுது. அதை கண்டு புள்ளிமான் சிரிக்குது. இப்படி அவ விளையாடி கொண்டிருக்கையில ஒரு தடவை பெண்மான் ஒளிந்து கொண்டிருக்கும் போது சற்று தூரத்துல ஒரு மல்லிகை புதல் ரெண்டு பிரகாசமான நட்சத்திரங்கள் ஜொலிப்பது பார்த்து அதிசயித்து போகுது. பிறகு அது நட்சத்திரங்கள் அல்ல, அனல் கட்டிகள்னு தோணுது அந்த புள்ளிமான். பின்னர் அந்த இரண்டு அனல் கட்டிகளும் ஒரு பெரிய புலியின் இரண்டு கண்கள் தான் தெரியவே பெண்மானின் சகல நாடியும் ஒடுங்கி போகுது. கலைமானை கூவி அழித்து அது முயன்றது, ஆனால் அதன் தொண்டையிலிருந்து சத்தமே வரல. மேலே என்ன ஆயிற்று? புள்ளிமான் தப்பித்து சென்றதா கலைமானுடன் சேர்ந்ததா அதுதான் தெரியவில்லை. அத்தகைய பயங்கர ஆபத்தில் ஆபட்டு கொண்டிருந்த பெண்மான் உண்மையில் மான் அல்ல, தானே அந்த மான் என்று மட்டும் சிவகாமிக்கு அந்த கணத்துல தெரிய போகுது. 40 மீண்டும் சந்திப்போம்.